என்னோட பேர் டாக்டர் பாலசுப்ரமணியம். இது டாக்டர் பாலாஜி கிருஷ்ணன். நாங்கள் ரெண்டு பேரும் காவேரி ஹாஸ்பிட்டலில் நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கோம். நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து வேர்ல்டு கிட்னி டே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. உலகத்தில் வந்து மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை அன்னைக்கு உலக சிறுநீரக நல நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல் அப்படிங்கிறது அந்த விழாவோட ஒரு இந்த வருஷத்துக்கு உண்டான ஒரு தீமாக இருந்தது. அந்த விழாவின் சார்பாக இன்றைக்கி வந்து நம்ம டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு 100 பேஷண்ட் ப்ளஸ் ஃபேமிலி அவங்கள இந்த அழைச்சின் வந்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணினோம். எத்தனையோ பேர் வந்து பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில் தங்களோட கிட்னிகள் செயலிழந்த ஒரு நிலையில் வந்து கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. பேஷண்ட் மாத்திரம் இல்லாமல் பேஷண்ட்டோட ஃபேமிலியும் கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்றாக இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க எல்லாருமே நார்மலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீம் வச்சுட்டு இந்த உலக சிறுநீரகங்கள் நாள் சார்பாக நம்ம வந்து ஒரு பேஷண்ட் டே ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். இந்த பேஷண்ட் டே ப்ரோக்ராமில் வந்து எல்லா பேஷண்ட்ஸும் அவங்களோட தனித்திறமைகள் டான்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், கூட்டு நடனமாக இருக்கட்டும், பேஷண்ட்ஸ் இல்லாமல் பேஷண்ட்ஸோட ஃபேமிலி, அது இல்லாமல் டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு செவிலியர்கள். இந்த டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 80-100 பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க. வாரத்துக்கு 1-3 பேஷண்ட்டும் 3 முறை வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணினால்தான் அவங்களோட உசுர் வந்து காப்பாற்றப்படும். இந்த ஒரு சூழ்நிலை வந்து 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். எஸ்பெஷலி இந்த கோவிட் காலகட்டங்களில் வந்து டயாலிசிஸ் செவிலியர்கள் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து மிகவும் ஒரு உயிர் காக்கும் வேலையாக இருந்தது. தங்கள் உயிரை பணையம் வச்சு அந்த டயாலிசிஸ் செவிலியர்களும் டாக்டர்களும் வந்து பேஷண்ட்டுக்கு உயிரை காப்பாற்றி கொடுத்தாங்க கடந்த 2.5 வருஷமாக அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து ஒரு மூச்சோட கஷ்டத்தோடையோ இல்லை ஹார்ட் நிரப்பக்கூடிய சூழ்நிலையிலையோ ஒரு கோமா ஸ்டேஜ் டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்பொழுது அவங்க டயாலிசிஸ் பண்ணி இன்றைக்கி உயிரோடு எல்லாரும் மாதிரி நார்மல் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுக்கு புரியறதோ இல்லையோ அவங்களுக்கும் மக்களுக்கும் புரியணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கோம். இது வேர்ல்டு கிட்னி டே அப்படிங்கிறது வந்து வருஷம் கொண்டாடுறது. டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் தனி திறமைகள் இருக்குது. அவங்களும் வந்து நாங்கள் இன்னொரு மறுவாழ்வு வாழறோம் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த ஈவெண்ட். ஸோ ஹாப்பி வேர்ல்டு கிட்னி டே டு எவ்ரிவன். இல்லை இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து இதுதான் ஃபஸ்ட் இயர் ரன் பண்ணுறீங்களா இல்லை எவ்ரி இயர்? பேஷண்ட் டே ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நடத்திருக்கோம். அது பேஷண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து அவங்களோட எப்படி எப்படி இருந்தாங்க, கிட்னி கிட்னி வைத்தியம் பண்ணியும் எல்லாரும் மாதிரி அவங்களும் உயிரோடு இருக்க முடியும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி வியாதி அப்படிங்கிறது ஒரு டெத் சென்டென்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. வியாதி வந்துருக்குன்னா உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் சிகிச்சை நடத்திருக்கோம். எத்தனையோ கிட்னி வியாதி இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்ஸ் வந்து அவங்க அவங்க எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்க, வைத்தியத்தினால